ఆంజనేయ కీ ఆంజనేయ కీ ఆంజనేయ కీ ఆంజనేయ అంతే వీకిలా పుడుస్తామా श्रम புதுசா வர பொண்ணுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் என்னன்னே சொல்றீங்க ஆமா பொண்ணுக்கு எந்த ஊரு ஏமாந்தாள்புரம் ஏமாந்தாள்புரமா அப்ப கொஞ்சம் வசதியா தான் இருக்கும் மாமனாருக்கு என்ன வியாபாரம் சாம்ராணி வியாபாரம் சரதா உன போ போட்டு புடிச்சிட்டான் போல் இருக்கு பேரு சக்கரபாணி சரதான் சரதான் பேரு சக்கரபாணி வியாபாரம் சாம்ராணி பொண்ணு பேரு கிருஷ்ணவேணியா இல்லன்னே கிருஷ்ணவேணிங்கற மாமியாரோட பேரு பொண்ணு பேரு காஞ்சி ராணி ஆஹா ஆஹா ஏப்ப அந்த குடும்பத்துல ஏணி கோணின்னு பேர் இருக்கு இல்லன்னே என் மச்சின பேரு சீனி அவன் பண்ற வியாபாரம் கோணி அடே மொத்தத்துல அந்த குடும்ப பேரை சொல்லியே எழைச்சு போய்டுவேன் அது சரி நம்ம ராணி எப்படி நம்ம ராணியா அட இப்போதைக்கு ஒரு ராணியே வெச்சுக்க எப்படி சினிமா நடிகை கெட்டா போங்க அட சினிமா நடிகைனா அப்படி தான் பா அங்கமுத்து கூட தான் சினிமா நடிகை ராணி எப்படி அண்ணே கண்ணு ரெண்டும் தெரியாதா சரிதா காது ரெண்டும் கேக்காதா அனுராதா ஆஹா உதடு ஊர்வசி கூந்தல் இருக்கே ரேவத் நேரம் அம்பிகா அண்ணே சிரிச்சா சிலுக்க நரந்தா நலினி வந்தா வனிதா போனா பூர்ணிமா நின்னா நிஷா உக்காந்தா உஷாவா டேய் மொத்தத்துல எப்படி இருப்பா மொத்தத்துல மொத்தையா மெத்தையா பிந்து கோஸ் மாதிரி இருப்பானேடா பாவி உன் வாழ்க்கையோட சேர்த்து என் வாழ்க்கையும் கெடுத்துட்டியடா என்னனே சொல்றீங்க நீயாவது உருப்படியா ஒரு உருப்படிய கட்டிட்டு வருவேன்னு நினைச்சேன் நீயும் ட்ரம்ம தான் உருட்டிட்டு வர்ற கொண்டா அந்த மூலையில வெயி தண்ணி ஊத்தி வைப்போம் அடே பொண்டாட்டிங்கறவ எப்படி இருக்கணும் தெரியுமா சொல்லுங்க கேட்கிறேன் கைக்கு அரக்கமா அப்படி புடிச்சி அங்க வைக்கணும் அங்க இருந்து எடுத்து அப்படி வைக்கணும் சரி விதி யார விட்டுது போ அண்ணே கல்யாணத்துக்கு அவசியம் வரணும் நான் இல்லாம கல்யாணமா கல்யாணத்துக்கு மட்டுமா வருவே வரேன் போ வா அஞ்சனேயா அண்ணே போ அஞ்சனேயா அஞ்சனேயா அஞ்சனியா அஞ்சு அஞ்சு நெய்வேலி நிலக்கரி சுரங்கமே இங்க தான் குளிக்குது அஞ்சனை 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 ஜெய் அஞ்சனை 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 மலர்குடி நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி உன் வீட்டுக்காரரு எப்ப பார்த்தாலும் பூஜையும் புனஸ்காரமும் பஜனையும் தான் சிவர் ஒழுங்கா பண்றதே இது ஒண்ணுதான் அஞ்சனை 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 உன்னை போறப்போ இந்த அணுகுண்டி நாட்டுவடி கூட கூட்டிட்டு போயிரேன் ஆமாய்யா மூணு பேரை ட்ரெயின் ஏத்தி அம்ச்சிட்டு பாத்துக்கிட்டே இருக்கலாம் நினைச்சியா விட மாட்டேன்யா விட மாட்டேன் அண்ணே தம்பி போஸ்ட்மேன் வாழ்க ஏய் என்னன்னு போய் பாருடி படிச்சு பாருடி எனக்கு படிக்க தெரியாது நீங்களே படிச்சு சொல்லுங்க பட்டி காட்டு நாயே ஒண்ணு இல்ல ஒப்பனுக்கு பேச்சு நிக்கலையா மூச்சு தான் நின்னு போச்சான் என்ன கேட்ட பாடுறீங்களா அப்பா அந்த அறிவு கெட்ட மடையனுக்கு நான் அப்பவே சொன்னேன் போகும்போது உன் பொண்ணை கூட்டிட்டு போடா எனக்கு கொஞ்சம் சிரமம் குறையின்னு கேட்டானா அவன் வீரங்கே இந்த தாத்தா போய்ட்டாரா இவனுகளையும் சேர்த்து அனுப்பி வைக்கட்டுமா எங்க அப்பா சின்ன வயசுங்க செருப்பால் அடிப்பேன் உன்னை அடிப்பேன் உங்க ஒப்பனை அடிப்பேன் உங்க பரம்பரையவே அடிப்பேன் எதுக்கு இந்த தேசத்துக்கு பஞ்சம் வந்ததுன்னா உங்க ஒப்பனால தான்டி ஒரு வாரத்துக்கு ஒரு மூட்டை அரிசி தின்னான்னா இந்த நாடு உருப்படுமா அந்த எச்சிக்கல நாய் போனதே மேல கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க அடிக்கு கழி என்ன அப்பா
அழுற? எங்க அப்பா போயிட்டா இருக்கு. கவலைப்படாதமா, அழுவாதமா. அதெல்லாம் பேசுறதுக்கு நேரமாடி இது ஒப்பனுக்கு எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ கிளம்புடி. உங்களை விட்டு போக மனசு இல்லையே. முடியாதா? புருஷ மேல இருக்கிற உனக்கு ஒரு பாசம். என்ன பண்றது? நடந்து போச்சே. கவலைப்படாம போயிட்டுவாமா. உங்களுக்கு மேல நாங்க கவனிச்சுக்கிறோம். நான் மனசு அடிச்சுக்குதே. என்னமோ அண்ணன் தம்பி மாதிரி பத்திரமா பாத்துக்கோ. பாத்துக்கலாமா. மீனா வா. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எழுந்து போதி தூங்குறாங்க. நீ ஒன்னும் பயப்படாத. ஐயோ உங்க பசங்க அவனுக்கு பாதி தூக்கத்துல இருப்பானுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. ஐயோ வெற்றாளே. என்னங்க உங்க பசங்க கட்டில படுத்துறாங்க. அவனை கட்டில படுத்துக்கிட்டு நம்ம அப்படி ஒரு ஓரமாவே போங்க. வா போலாம். வா பாத்துக்காரு கால் மேல உட்காந்துறாத. மீனே ஏ மேல நீ ஒரு இதா இருக்கறேன்னு தான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். எதுக்குப்பா? கீழ போ. என்னப்பா சொல்ற? ஏன்டா கண்ண கசக்குற? கண்ணுல வெளக்கண்ண ஊத்திருக்கேன். எதுக்குடா? அம்மா கண்ணுல வெளக்கண்ண ஊத்திட்டு உன்னை கவனிக்க சொன்னாங்க. கண்ணே தெரியல. அந்த கண்ணு இன்னைக்கு மட்டும் தெரியாமலே போட்டு மேல வா. இதுக்கு மேல எப்படி வருது? கீழ போ. நீ ஒண்ணு இங்க வரவேண்டா. அப்படியே தூங்கு. சாப்பிடுறியா? எனக்குப்பா. என்ன தோல நாயே. எனங்க எனக்கு கொஞ்சம் வச்சிருங்க. நீ ஒரு அலச்சல் கேஸ். ஜாங்கிரதிங்க வந்தோம். நம்முடைய லட்சியம் என்ன? யார்ப்பா அது? இது ஒண்ணு இல்ல மகனே. பக்கத்து வீட்ல ஆல் இந்தியா ரேடியோல குடும்ப கட்டுப்பாடு நாடகம் போடுறாங்க. நீ தூங்குப்பா. என்னப்பா அது மல்லிப்பூ வாசனை வருது? இதுவும் ஆல் இந்தியா ரேடியோ கூட இருந்து தான் வருது. கேள்வி கேக்குறான், பதில் சொல்லு. என்னப்பா அது? ஒண்ணு இல்ல மகனே. இதுவும் ஆல் இந்தியா ரேடியோ தான். கண்ணுக்கு எண்ணெய் கொடுத்தவ, காது கொஞ்சம் பஞ்சையும் கொடுத்திருந்தா இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேன் பாரு. தூங்கு மகனே. அப்பா நீங்க மேல படுத்துங்க, நாங்க கீழ படுத்துறோம். ஏண்டா வந்திருக்க சித்தி கோச்சுக்காங்க. தொலைஞ்சு போ. பசங்களா பசங்களா எங்க இருக்கீங்க? இங்க தான்மா இருக்கோம். எங்க? அட பாவிங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாமுமா, இது மாதிரி ஜாமு இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. ஏதுடா? அப்பா வாங்கிட்டாரு. அப்பா வாங்கிட்டு வந்தாரா? அது என்னடா புது ஜாமு? அப்பா மறைச்சு வச்சிருந்தாரு. திருட்டு தரமா எடுத்து தின்றோம். ஏண்டா உங்க அப்பாவை நல்லா கவனிச்சிங்களாடா? முடியலமா, கண்ணுல வெளக்கணி வர சொன்னியா விட்டோம். கண்ணே தெரியலமா. கண்ணே தெரியலையா? அப்போ கதை கந்தல் தான். அப்புறம் என்னடா ஆச்சு சொல்லுடா. குடுத்துருவாரு. ஆமாமா நானு ஆமா சாப்பிட்டேன். நல்ல மல்லிகைப்பூ வாசனமா? ஜாங்கிரில மல்லிகைப்பூ வாசனை வந்ததா? இல்லமா, ஜாங்கிரி சாப்பிடும் போது எங்கேயோ ரெண்டு மல்லிகைப்பூ வாசனை வந்துச்சு. மலையில் சத்தம் வேற காட்டியதுமா? மலையில் சத்தமா? ஆளை பாத்தீங்களாடா? பார்த்தாமே. ரொம்ப நல்ல சித்திமா. ஐயோ 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 என் வயிறு பச்சேறிட்டு நீங்க நாசமா போ. ஊர்படுவீங்களா? போய் தொலைங்களா. பாத்தீங்களா மலர்படி? எப்பமா வந்த? ஆமா ஊருக்கு போயிருந்தியே. அப்பா எப்படி இருக்காரு? அவரு கிடக்குறாரு. இவர் எப்படிக்கா இருக்கிறாரு? பூம் புருஷன் தானே? நல்லாதான் இருந்தாரு. நல்லாதான் இருந்தாரா? நான் இல்லாத போய் இங்க ஏதோ விவகாரம் நடந்திருக்கு. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாகணும். சந்தேகம்தான். ஐயோ மோசம் போயிட்டேனே, மோசம் போயிட்டேனே. பாவிங்களா. மலர்கொடி தீர விசாரிக்காம முடிவு பண்ண கூடாதுமா? வாஸ்தவமான பேச்சு. மணி வரட்டும். இன்னைக்கு 6 மணிக்கு காம்பவுண்ட்ல இருக்கிற பெரிய மச்சன் எல்லாம் கூட்டி பஞ்சாயத்து பண்ணிடுவோம். ஐயா சிங்கப்பூருக்கா போறாரு? இல்ல சிங்கப்பெருமாள் கோயில். அங்க போய் எங்க ஐயா தங்குவாரு? கடலுக்குள்ள. பிளேன்லயா போறாரு? இல்ல உங்க ஊர்ல இருந்து குதிரை வண்டி வருதே அதுல போக போறாரு. ஏ முண்டா இது உனக்கு தேவையா? மணி ஐயாவை பத்திரமா நேரா ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடு. நேரா போக முடியாதுமா. ஏ போற வழியில 5-6 வளைவு இருக்கு, வளைஞ்சு பூந்துதாமா போகணும். சரி சீக்கிரமா போ. ஏ எடுத்துட்டு போ. போ போய் மூஞ்சி சோப் போட்டு கழுவு. கொண்டு வாங்கப்பா. உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள். இங்க பாரு கச்சேரியில கடன் வாசிக்கிற மாதிரி. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். அப்படின்னா வாய மூடுன்னு அர்த்தம். சரி மூடிட்டேன். மணி இந்த பஞ்சாயத்தை எதுக்கு கூட்டி இருக்கோம் தெரியுமா? யாருக்கே தெரியும். சொன்னாதானயா தெரியும். கூட்டது நீங்க தானயா? நீ தப்பு பண்ணி இருக்கிற. அப்படி என்ன நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன்? நீங்க எல்லாம் பண்ணாத தப்ப. இபிகோ 304-308 தொட்டா தொட்டேன் விட்டு விடுங்கள ஐயா. பஞ்சாயத்து எப்படி பேச பாத்தீங்களா? எப்படி நீ பேச சொல்ற? மலர்கொடி ஊர்ல இல்லாத நேரத்துல ஒரு பொண்ணை வீட்டு கொண்டு வந்து குடும்பம் நடத்தி இருக்கிற கும்மாளம் போட்டிருக்கிறேன்.
பேச தெரியாத நீ எல்லாம் தலைமை. ஒரு நாள் நடத்துறதுக்கு பேரு குடும்பமா ஐயா? குடும்பமா இல்லையா, நடந்ததை ஒத்துக்கிறையா? சாட்சி இருக்கா? இதெல்லாம் சாட்சி வச்சுக்கிட்டு செய்யற வேலையா இது? இருந்தாலும் சாட்சி இருக்கு. யாரு? இதோ பிள்ளைங்க. ஏயா, வெறும் சூப்பர் பசங்களை எல்லாம் விவகாரத்துக்கு சாட்சியா எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, இது விளங்குமா இல்ல? இதுக்குதான் விளங்குமா. ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை, இவங்க சாட்சி செல்லும். பீரங்கி சொல்லுப்பா. பீரங்கி சொல்லாதியா வெடுக்கி? மகனே பீரங்கி, நீ சொல்ற சாட்சியில தான் கொப்பனோட மானமே அடங்கி இருக்கு. பார்த்து சொல்லு மகனே. பார்த்து சொல்லாத, பார்த்ததை சொல்லு. ராத்திரி 11 மணி இருக்கு, அப்பா வந்தாரு. அப்பா மட்டும்தான் வந்தாரா? குறுக்க கேட்டா சொல்ல வராது. நீ ஏன்டி குறுக்க கேக்குற? நெடுக்க கேளு. அடாடா பேச விடுங்கப்பா. பின்னால ஒரு பொண்ணு வந்துச்சு. பொண்ணா? எப்படி இருப்பா? சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். எல்லாரும் ஜாங்கிர குடுத்துடாரு. சொல்லுடா போமா, எனக்கு வக்கமா இருக்கு. விவகாரம் பண்ண ஆளே வெக்கம் இல்லாம நிக்கிறாரு. உனக்கு என்ன வைக்க வேண்டிய கிடக்கு? சொல்லுடா, சொல்லு சொல்ல. வேண்டாமா வேண்டாமா? ஐயோ, முக்கியமான இடத்துல வந்து முறைக்க பண்றானே. சொல்லுடா ஊர்ல நீயும் பக்கத்து வீட்டு மாமா என்ன பண்ணீங்களோ அதான் அப்பாவும் சித்தி பண்ணாங்க.